வணக்கம் தலைவா, நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா பக்கத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதற்கும் பக்கம் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் இந்த வீடியோ தொகுப்பில் டிஆர்பி பிஜிடிஆர்பிக்கு ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு, இதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் கால் இடங்கள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. ஸோ எக்ஸாம் எப்போ வரும் எப்போ வரும் கேட்ட எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம், ஓகேங்களா, இந்த பிஜிடிஆர்பிக்கு உண்டான எக்ஸாம்ஸ் எல்லாமே ஜனவரி மாதம் இரண்டாவது வாரத்தில் அறிவிப்பு வெளியாகும், ஓகேங்களா. ஸோ நிச்சயமாக இது வந்து ஜனவரி மாதம் இரண்டாவது வாரத்தில் இதற்குண்டான எக்ஸாம்ஸ் எல்லாமே தேதிகள் வெளியாகும். ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாமில் இந்த வேகன்சிஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எதன் அடிப்படையில் அது பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா சீனியார்டி அடிப்படையில் இடைநிலை ஆசிரியர்கள் எடுத்து, ஸோ புதுசாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சீனியார்டி அடிப்படையில் இடைநிலை ஆசிரியர்களை எடுத்து அவங்களை நியமனம் செய்ய போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு கூட நமக்கு தெரியல. ஆனால் பட் இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாமே வந்துச்சுன்னா வேகன்சிஸ் எல்லாமே இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. இந்த டிஆர்பி ஆனுவல் பிளானர் அடுத்து நம்ம பார்க்கலாம். இந்த டிஆர்பி ஆனுவல் பிளானர் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி முதல் இல்லை இரண்டாவது மூன்றாவது வாரத்துக்குள்ளே ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பி ஆர்மன் பிளானரில் ஸோ 32 டிஆர்பி மூலமாக நடத்தப்படுற தேர்வுகள் எல்லாமே இருக்குது. ஸோ அதற்குண்டான அறிவிப்பு எல்லாமே டிஆர்பி ஆனுவல் பிளானில் வெளி வச்சுருவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பிப்ரவரி முதல் வாரத்தில் நடத்தப்படும் என ஆசிரியர் வட்டாரங்கள் எல்லாமே தெரிவிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 1, பேப்பர் 2 இதுவும் பார்த்தீங்கன்னா இதில் இன்க்ளூட் ஆகும். 2022 மற்றும் 23 இந்த தேர்வுகள் எல்லாமே நடத்தப்படும் சொல்கிறாங்க டெட்டு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெட் தேர்வு பார்த்திங்கன்னா இதுவரை 4 முறை தான் நடத்தப்பட்டிருக்கு, அதுக்கு மேலே எதுவுமே நடத்தப்படல. ஆனால் பட் வருடத்திற்கு 2 முறை எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்குண்டானது அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இந்த டெட் தேர்வு எப்போ நடக்கும் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு தான். ஸோ ஏப்ரல் முதல் மற்றும் இரண்டாம் வாரத்தில் தகுதி தேர்வு நடத்தப்படும் கூட சொல்லலாம். ஸோ மே மாதத்தில் இதற்குண்டான முடிவுகள் வெளிவரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங், நீங்கள் ஒரு டைம் தேர்வு எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங் வந்து இது செல்லுபடி ஆகும் சொல்கிறாங்க. ஸோ மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் டீச்சர் எக்ஸாம், ஸோ இந்த ஸ்பெஷல் டீச்சர் எக்ஸாமும் இதில் கண்டக்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த ஆனுவல் பிளானில் பார்த்திங்கன்னா 2022 மற்றும் 23க்குண்டான ஆனுவல் பிளானர் டிஆர்பியோடைய இந்த ஸ்பெஷல் டீச்சர் பார்த்திங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சு தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபிசிக்கல் எக்ஸாம் எஜுகேஷன் வச்சு ஒரு பிடி டெஸ்ட் டீச்சர் எடுப்பாங்க. அப்புறம் டிராயிங்கு, ஸ்விங்கு, தையல், அப்புறம் மியூசிக் டீச்சர். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானரில் இவங்க டேட்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஆனுவல் பிளானரில் இந்த ஸ்பெஷல் டீச்சர்ஸ்க்குண்டான எக்ஸாம்ஸும் இதில் லான்ச் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் நம்ம இதற்குண்டானது எல்லாமே பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு இந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் வந்து டிஆர்பியிலேருந்து எக்ஸாம்களுடைய மதிப்பெண் பட்டியல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் 2 வாரம் இல்லை 3 வாரங்களில் பணி நியமன ஆணையே வந்துடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து நியூ இயரில் ஒரு நல்ல ஜாப் கிடைக்க வாழ்த்துக்கள். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ தொகுப்பில் பார்த்திங்கன்னா நம்ம 2 விஷயத்தை பார்த்தோம். ஸோ இந்த டிஆர்பியில் பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எதை பேஸ் பண்ணின்னு பார்த்திங்கன்னா இந்த சீனியார்டி அடிப்படையில் நிறைய பேர் எடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த வேகன்சிஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானர். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த இந்த டிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானர் 2022 மற்றும் 23க்குண்டான ஆனுவல் பிளானர்வாக. ஸோ எல்லா ஆவலுடன் இதை தான் எதிர்பார்த்தீங்க. இந்த ஆனுவல் பிளானரில் பார்த்திங்கன்னா 35 எக்ஸாம்ஸ் எல்லாமே நடத்த போகிறாங்க. ஸோ இதற்குண்டான அறிவிப்பு கூடிய விரைவில் வெளியாகும். ஸோ சட்டமன்ற கூட்டத்தொடர் ஜனவரி 5க்கு பிறகு இதனுடைய அறிவிப்புகள் வெளியாகும். ஸோ நண்பர்களே, நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷார்ட் அவுட் பண்ணி தரேன். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி அன்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.